நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டைக்கு தேவையான வெப்பன் நமக்கு வந்துடுச்சு. ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தோம், நமக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்ததுக்கப்புறமா மீன் பிடிக்கிற ராடு வாங்கி உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி தான் கொரியர் வந்தது, வந்தவொடனே எடுத்து வந்தாச்சு நண்பர்களே. இப்போ வந்து உள்ளக்கு என்னெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கும். இனிமேல் இதை வச்சு தான் நாங்கள் வேட்டை அடைப்போம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு போகிறோம். உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனை பார்த்து அங்கே வச்சு உங்களுக்கு உள்ளக்கு என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கும். நண்பர்களே, வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான இடத்த கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இங்கே தான் உட்காந்து நம்ம உங்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகே, இல்லை உட்காந்து நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நம்மளும் சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிற ராடு வாங்கிட்டோம். இப்போ இந்த ராடை தான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறோம் நண்பர்களே. உள்ளக்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். எந்த பக்கம் ஆரம்பித்து எப்படி எடுக்குதுன்னு தெரியல. ஆட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸாக கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இப்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ராடு. ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற ராடு வெளியிடுறோம். வந்துருச்சு, டபுள் பீஸாக இருக்கு நண்பர்களே. இதாக இருக்கு, இதான் மீன் பிடிக்கிற ராடு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நாங்கள் ரெண்டும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறோம். டேன் 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 டேஸ், மீன் பிடிக்கிற ராடு வெளியே வருது. இதுதான் நண்பர்களே லுக்கானா, லுக்கானா ராடு. பார்த்தீங்கன்னா இது ஹேண்டு, இதுதான் பாப்பர் வச்சு அடிக்கிறது நண்பர்களே. இப்போது லுக்கானா 8 ஃபீட் ராட். ராட் எப்படி இருக்கு நண்பர்களே, நல்லா இருக்குதா? கட் பண்ணிட்டான். வாட்ஸ்அப்பில் லிஸ்ட் இருக்கு என்னெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனால் சத்தியமாக பேர் தெரியல என்ன பேருன்னு. நம்மளுக்கே இது வந்து மீன் பிடிக்கிறது வந்து இப்போ தான் முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஆசை, இந்த மாதிரி ராடு வச்சு மீன் பிடிக்கணுன்றது. நம்ம பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எல்லாமே மோஸ்ட்லி நம்ம வாங்கியிருக்கிறது எல்லாமே லுக்கானா பிராண்டு தான். அதை வந்து கிட்டத்தட்ட நல்ல பிராண்டுன்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ராடும் பார்த்தீங்கன்னா லுக்கானாவில் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறக்க அந்த நரம்பு பார்த்திங்கன்னா அதுவும் ஏடெக்ஸு, அதுவும் லுக்கானா பிராண்டில் தான் வந்திருக்கு நண்பர்களே. அது போக இது வந்து இது ஒரு லூர். இதெல்லாம் வந்து தனியாக வந்து காட்டுறோம் க்ளோஸ்அப்பில். இது வந்து இது வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி நண்பர்களே. இந்த ஃப்ராகை போட்டன்னைக்கு நம்ம குளத்து சைடில் வந்து மீன் பிடிக்கிற இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா பிரால் மீன் மாட்டும். நம்ம ஏரியா சைடு நிறைய குளம் தான் இருக்குது, அதனால் குளத்தில் பிடிக்கிறதுக்கு வந்து நல்லவனுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நண்பர்களே. கொரியரில் வந்தது எல்லாத்தையுமே உரமாக பிரித்து வச்சாச்சு பார்த்தீங்களா. இதான் நம்மளோட 8 ஃபீட் லுக்கானா ராடு. 8 ஃபீட் ராடு ஒன்று தங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இதை தான் பிரைட் லைன் சொல்லுவோம். இதில் வந்து இதோட டென்சிட்டி வந்து 6x 8x அந்த மாதிரி நிறையா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து 8x கேட்டிருந்தோம், பட் ஆனால் நம்மளுக்கு 6x தான் தந்திருக்காங்க. இது அவன்கிட்ட என்னென்னு கேட்கணும் ஃபோன் போட்டு. 8x கேட்டிருந்தோம், பட் ஆனால் 6x தான் கொடுத்துருக்காங்க. 6x பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோக்கு மேலே, 10 கிலோ மீன் சொல்ல முடியாது, ஒரு 4 கிலோ மீன் நம்மளுக்கு அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மள்ட்ட ஃபைட் பண்ணும்ல, அப்போ வந்து எப்படி பார்த்தாலும் வெயிட் ஜாஸ்தியாயிரும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோக்கு மேலே தாங்கும் இந்த பிரைட் லைனர் 6x.
அது போக இது வந்து ஒரு சாஃப்ட் லூர். இந்த சாஃப்ட் லூர் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள், இந்த சாஃப்ட் லூருக்கு வந்து பாறை மீன் அதிகமாக அடிக்கும். சாஃப்ட் லூர் போட்டாலே பாறை மீன் சட்டு சட்டுன்னு பிடிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம தூத்துக்குடி கடலில் பார்த்தீங்கன்னா பாறை மீன் அதிகமாக கிடைக்கும். பாறை மீன் வந்து இதை போட்டால் சூப்பராக பிடிக்கலாம். அது போக இருக்கிறதுலே இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ராக். இந்த ஃப்ராக் வந்து நம்ம குளத்து சைட்லாம் போடலாம். நம்ம ஊர் சைடு நிறைய குளந்தான் உண்டு. இந்த குளத்தில் வந்து விரால் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ராக் லூர் போட்டு நம்ம பிடிக்கலாம். நிறைய நம்ம இந்த ஃப்ராக் லூர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதுபோக இது ஒரு பாப்பர். இந்த பாப்பர் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பர்லேயும் பாறை மீன் பிடிக்கலாம், பெரிய மீன் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் பாறை புள்ளிக்கிழவ மீன்லாம் இதில் நிறையா மாட்டும். பாப்பர் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு உள்ளக ரொம்ப எல்லாம் லென்த்தாக போகாது. பட் ஆனால் இந்த பாப்பருக்கு வந்து சூப்பராக அடிக்கும். இந்த கலருக்கு பாறை மீன்லாம் சூப்பராக அடிக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறமா இதுதான் நம்ம மெயின் பீஸு. இதை தான் நம்ம 8 feet ராடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு புதுசு தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வச்சு மீன் பிடிச்சது இல்லை. ஒரு ஆசை வாங்கிட்டோம். இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக மீன் பிடிக்க போகிறோம் நண்பர்களே. இதை வச்சு நாங்கள் மீன் பிடிச்சி உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடுறோம். நீங்கள் நம்ம வீடியோவை பாருங்கள். பார்த்து நம்ம வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. இதெல்லாம் வாங்கியிருக்கோம் எல்லாமே. அடுத்த ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டு எல்லாமே என்னென்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம்னு உங்களுக்கு சொல்கிறோம். இந்த 8 feet வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும் நண்பர்களே. இது என்னதுன்னு சொல்லவே இல்லை. எத்தனை என்ன இதுன்னு? ஆக்சுவலி இது வந்து இதுக்கு பேர் என்னதுன்னா பைனியர் ஃப்ளாஷ் 4000. இந்த ஆக்சுவலி இந்த மிஷினுக்கு வந்து 4000, 6000 அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. பட் ஆனால் எங்களுக்கு அது தெளிவாக தெரியல. நாங்களே இப்போ தான் முதல்ல இருந்து படிச்சுட்ருக்கோம். இதில் எப்படி மீன் பிடிக்குதுன்னே தெரியாது. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பழகணும். நாங்களே இதுக்கு வந்து பிகினர் தான். இதில் மீன் பிடிச்சி நாங்கள் வீடியோ போடுறோம். நாங்கள் க்ரோ ஆகிறத வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.